வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அறியும் நானும். இன்னைக்கு அறியும் நானும்ல வந்து உங்க எல்லாத்துக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலான் இருக்கேன். பனானா பன். சோ பனானா வச்சு நம்ம பன் செய்யலான்ட்டு அதுக்குள்ள வந்து ஒரு கிரீம் பண்ணி அதுல ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃபிங்காக கிரீம் பண்ணி அதுக்குள்ள வச்சு செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம வீட்லயே இருக்க பொருளை வச்சு செய்யற மாதிரி தான் இருக்கும். பன் செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிதமான சூட்ல கை பொறுக்குற அளவுக்கு சூட்ல இருக்க தண்ணி எடுத்துக்கலாம் சூடு பண்ணி. அது கூட ஒரு ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை ஃபர்ஸ்ட் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். சர்க்கரை கரைஞ்சதுமே அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஈஸ்ட் போட்டுக்கலாங்க. ஈஸ்ட் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் போல விட்டுறலாம். அது வந்து நல்லா உப்பி வரும், அந்த சர்க்கரையெல்லாம் உறிஞ்சி அதை வந்து உப்பி வரும். அது வரைக்கும் நம்ம அதை சைட்ல வச்சிடலாம். அது உப்பி வரட்டும், அதுக்குள்ள வந்து நம்ம பனானாவை அரைச்சிடலாம். நான் இதுக்கு வந்து பனானா பண்ணுக்கு நான் வந்து 2 பழம் எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த 2 பழத்தையும் இதில் கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை பத்தில் நான் சாப்பிட்டு பார்த்தப்ப, அதனால நீங்கள் கூட இன்னொரு 3 ஸ்பூனும் போட்டுக்கலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா கூழ் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துடுச்சு, ஈஸ்ட் பாருங்கள் அப்படியே அந்த மேலே பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து மாவு 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேங்க. அப்புறம் அந்த ஈஸ்ட் இருக்குல்ல அதையும் நம்ம ஊற்றிடலாம். கூட லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதை பிசைஞ்சிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பனானாவை எடுத்து இது கூட போட்டுடலாம். போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு மணி நேரம் போல் அது இருக்கட்டும், அதனால உப்பி வரும். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து நம்ம கஸ்டர்ட் க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அளவு பால் சேர்த்திருக்கேன். பால் கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் வந்து ஈஸியாக நம்ம எல்லா பக்கமே கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம். அப்படி அது இல்லைன்னா நீங்கள் உள்ள ஸ்டஃபிங்க்கு வேறு ஏதாவது கூட பண்ணலாம். நீங்கள் சாக்லேட்டு சிரப் மாதிரி பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டாக கூட பண்ணி வைக்கலாம். இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் இது ஃபஸ்ட்டு நல்லா சூடாகிறதுக்குள்ளே கரைச்சி விட்டுறணும், இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் கலந்து லோ ஃப்ளேமில் கலந்து விட்டோம்னா ஒரு க்ரீம் பதம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வரும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 5 ல இருந்து 7 நிமிஷம் போதுங்க, ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு, 1 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து உப்பி வந்துடுச்சு எனக்கு. மறுபடியும் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. கீழே மாவு தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே ரொம்ப ஒட்டின மாதிரி வரும் மைதாக்கும் அந்த ஈஸ்டெல்லாம் போட்டு பிசைஞ்சதுக்கு. ஒரு லேயர் மாவு தூவிட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். 12 பீஸ் போல் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து சாஃப்டாக கிடைக்கும். நல்லா உருட்டி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். பிசைஞ்சு விட்டுட்டு அதை ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு அளவான இதில் நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்போம்லங்க அந்த க்ரீமு, கஸ்டர்ட் க்ரீமு, அது ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்து உள்ள ஸ்டஃபிங்காக உள்ளே வச்சு அதை அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டா அவ்வளோதாங்க வேலை முடிச்சுது. அந்த க்ரீம் வந்து வெளியே வராத மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதே போல் நம்ம மித்ததையும் பிடிச்சி வச்சிடலாம்.
எல்லாமே இந்த ஷேப்ல புடிச்சு வச்சிட்டுங்க. மேலே வந்து வாஷ் பண்றதுக்காக ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டேன். உடைச்சு ஊத்தி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஒயிட்டும் எல்லோவும் சேர்றதுக்காக நல்லா சேர்ந்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வாஷ் எக் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே அதிரன் வந்து கேக்கா கேக்கான்னு வந்து கேட்டான். இல்லடா பன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னேன், பேக் பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் போயிட்டான். மேலே வந்து எக் வாஷ் பண்ணி விட்டுலாம். அப்போதான் வந்து வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். மேலே வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம எக் வாஷ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மேலே வந்து எள்ளு எள்ளு இருக்குல்லங்க அந்த சீடை போட்டு விட்டுக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து 350 டிகிரி ஃபாரின் ஹீட்டில் 20 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து ஒன்று டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. நல்லா தான் வந்திருந்தது. ஸோ உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண க்ரீம் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஜூஸியாக நல்லா இருந்தது உள்ளே பார்த்தீங்களா. பனானா பன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இப்பதான் ஆறிடுச்சு. பிச்சதும் உள்ள நம்ம போட்ட இந்த கஸ்டர்ட் கிரீம் வந்து அப்படியே சூப்பரா ஜூசியா இருக்கு. அந்த கிரீமோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. அப்படியே தனியா பிரெட் மட்டும் சாப்பிட்டேன். சுகர் மட்டும் பத்தாத மாதிரி இருந்தது. பத்தாத மாதிரி இல்ல, பத்துல. ஆக்சுவலி நான் அவ்வளவுதான் சுகர் போடணும்னு நினைச்சேன். சோ நீங்க பண்றப்ப சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மித்தபடி இந்த கிரீம் கூட இருக்கிறது டேஸ்ட் நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸி தான். இப்ப வந்து அதுல நானும் பார்க்கு கிளம்புறோம். 4 மணி ஆச்சு. சோ 4 மணிக்கு போறதாதான் பிளான். சரி, இது ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துட்டு போலான்னு தான் ஆசாசியா செஞ்சேன். பட் அந்த கிரீம் இல்லாதது அவ்வளவா டேஸ்ட் நல்லா இல்ல. பட் அந்த கிரீமோட இருக்கிறது வேணா நல்லா இருக்கும். மித்தல் சுமார் இருந்தா சொல்லணும். போயிட்டு குழந்தைகளை விளையாட வச்சுட்டு வரலான்ட்டு. இன்னைக்கு வெதர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்க பார்க் போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு நாங்க எல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். இதுதாங்க நான் சொன்ன பார்க்கு. வீட்ல இருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் போல வாக்கபிள்னு வைங்களேன். போனா அங்க எப்படின்னா நிறைய விதவிதமா கிரியேட்டிவா வச்சிருந்தாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின இடம் வந்து வாட்டர் ஸ்ப்ளாஷ், தண்ணி கீழேருந்து வரும் குழந்தைகள் விளையாடுற மாதிரி. அப்புறம் வந்து சாண்டு, அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு விதவிதமாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி, பெரியவங்க இந்த சென்ஸ் பெரிய குழந்தைங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் விளையாடுற மாதிரியான எல்லா விதமான ஸ்லைடரு, அப்புறம் வந்து ஸ்விங்கு, ஸோ சாண்டில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே கூப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்குவோம். அதிரனுக்கும் இங்கே பிடிக்கும். சுற்றியும் மரங்க இருக்கங்காட்டி நல்லா நிழலாக நல்லா இருந்தது. இந்த வீக் ஃபுல்லாமே வெதர் நல்லா இருந்ததுன்ட்டு டெய்லியுமே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். டெய்லி ஒவ்வொரு பார்க்குன்னு வைங்களேன். ஸோ இந்த சைடில் இந்த மாதிரி பிளே ஏரியா. அங்கே இப்போ அதிரன் ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த எலிஃபண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. லைக் ஜைலோஃபோன், ட்ரம்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. திருப்பி பிடிச்சுக்கோமா, இல்ல எண்டில் பிடிச்சுக்கோங்க. அதுல நீங்கடா அடிக்கிற தங்க, இதுலதான் அடிக்கணும். ஜைலோஃபோன் என்னாச்சு? எலிஃபண்ட் எப்படி பண்ணுது அம்மாக்கு பண்ணி காட்டுங்க. எப்படி? சரி வா வா. அது மேலே ஏற முடியாது தங்கோ, அது சும்மா ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க வெல்கம் பண்ணுற மாதிரி.
குழந்தைகளை விளையாட வச்சுட்டு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்நாக் கொண்டு போயிருந்தோம். எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் நைட் வந்துட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் போல் விளையாட விடுவோம், 1.5 to 2 மணி நேரம் கிட்ட. அப்புறம் சாப்பிட்டு வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். ஸோ அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குழந்தைகளும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.